திருக்காலத்தியப்பரின் திருமலைச்சாரல் பக்கத்திலே செல்ல செல்ல திண்ணனாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம், உடம்பிலே பாரம் குறைவது போல இருக்கிறதே என்று வியக்கிறாரே, இது என்ன? இது ஒரு ஆழமான கருத்து. இப்போது திருக்காலத்தியப்பருக்கு அண்மையிலே செல்ல செல்ல திண்ணனார் உடம்பிலே இருக்கிற பாரம் குறைவது போல் ஒரு அனுபவம் ஏற்பட்டதாக அவர் உணர்த்துகின்றாரே. அதே போன்று வேறு ஒரு காவியத்திலே ஒரு இடத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் இதனுடைய தத்துவ கருத்து என்ன என்று விளங்கும். ராமபிரானும் இளைய பெருமாளும் சுக்ரீவனை தேடிக்கொண்டு வருகிறார்கள். சொல்லின் செல்வனாகி அனுமன் சுக்ரீவனுக்கு அமைச்சனாக இருக்கிறவன். அந்த ராமபிரான் பக்கத்திலே மிக நெருக்கமாக சென்று யார் என்று தெரிந்து கொள்வதற்காக பக்கத்திலே நெருக்கப் போகிறார். அப்படி பக்கத்திலே ராமபிரான் பக்கத்திலே நெருங்கி போக போக அனுமனுக்கு உடம்பிலே ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. எலும்பெல்லாம் உருகுவது போல இருக்கிறது, உடம்பே இல்லாதது போல தோன்றுகிறது. அந்த ராமபிரான் மேலே சொல்ல முடியாத மிகப்பெரிய அன்பு ஏற்படுகிறது. அதைக் கண்டு அனுமன் வியந்து போய் சொல்லுகிறான், என்ன இது, எனக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகிறதே. என்பு எனக்கு உருகுகின்றது, இவர்கின்றது இவர் மேல் காதல், அன்பினுக்கு அவதி இல்லை, என் எலும்பெல்லாம் உருகுவது போல இருக்கிறது, உடம்பெல்லாம் பாரம் குறைவது போல இருக்கிறது என்று அனுமன் கூறுகிறான். திருக்காலத்தி அப்பருக்கு அண்மையில் செல்லுகின்ற காலத்தில் திண்ணனாருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அதுபோலவே ராமபிரான் பக்கத்திலே செல்லுகின்ற அனுமனுக்கு அதே போன்ற அனுபவம் ஏற்படுகிறது. திருக்காலத்தியப்பரை இனிமேல் வழிபடு தெய்வமாக மேற்கொள்ளப் போகிறார் திண்ணனார், ராமபிரானியை இனிமேல் வழிபடு தெய்வமாக மேற்கொள்ளப் போகின்றான் அனுமன். தாங்கள் வழிபடும் தெய்வத்தினுடைய பக்கத்திலே செல்லுகின்ற காலத்திலே உடம்பிலே பாரம் குறைவது போலவும் எலும்பு உருகுவது போலவும் உடம்பே இல்லாதது போலவும் ஒரு அனுபவம் ஏற்படுவதாக இரண்டு பக்தர்களும் தெரிவிக்கிறார்கள், திண்ணனாரும் அனுமனும். இது என்ன? தெய்வத்தினுடைய பக்கத்திலே செல்லுகின்ற அடியவனுக்கு உடம்பிலே இருக்கிற பாரம் குறைவது போலே தெரியுமா, எலும்பு உருகுமா? இது என்ன கருத்தை விளக்குவது? இதற்குத்தான் சமய உலகத்திலே பெயர் ஜீவகரணம் சிவகரணமாதல். ஜீவகரணம் சிவகரணமாதல், கரணம் கரணம் என்றால் உறுப்புகள், மெய்ய வாயி கண்ணு மூக்கு செவி உடம்பின் உறுப்புகள் எல்லாம் கரணங்கள். நம்முடைய மனதிலே நம்முடைய உடம்பை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அவற்றுக்கு ஜீவகரணம் என்று பெயர். நம்முடைய ஜீவனுக்கு நம்முடைய வாழ்வுக்கு உரிய உறுப்புகள், நாம் வாழ்வதற்கான உடம்பு என்று உடம்பை பற்றி உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அவற்றுக்கு பெயர் ஜீவகரணங்கள். உள்ளத்திலே நம்முடைய உடம்பை பற்றி எண்ணாமல் உள்ளத்திலே இறைவனை பற்றி எண்ண தொடங்கிவிட்டால் இந்த கைகால் முதலான உறுப்புகள் உள்ளத்திலே உள்ள இறைவனோடு கலந்து விடுவதால் அவை சிவகரணங்கள். ஜீவகரணங்களாக இருக்கிற வரைக்கும் உடல் உறுப்புகளிலே வலி தெரியும், பழு தெரியும், கணம் தெரியும். அவை சிவகரணமாக மாறிவிட்டால் உடம்பிலே வலி தெரியாது, பழு தெரியாது, கணம் தெரியாது. அதாவது நம்முடைய உடம்பை பற்றியே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் வலி தெரியும், பழு தெரியும், கணம் தெரியும். உள்ளத்திலே இறைவனை வைத்து எண்ணத் தொடங்கிவிட்டால் உறுப்புகளிலே இருக்கின்ற வலியோ கணமோ பழுவோ எதுவும் தெரியாது. இது உண்மைதானா? இல்லாவிட்டால் பக்தி வளர்ப்பதற்காக சொல்லப்படுகின்ற ஏதேனும் ஒரு பரியாயமான ஒரு கருத்தா? உள்ளத்திலே இறைவனை வைக்க வேண்டும் என்பதே இல்லை. உள்ளத்திலே ஏது ஒன்றையும் நாம் உறுதியாக பற்றிக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் உடம்பிலே பலு தெரியாது, கணம் தெரியாது, வலி தெரியாது, ஒன்றும் தெரியாது. உதாரணத்திற்கு பார்ப்போமே, காலையில் எழுந்து அமர்ந்த உடனே மனைவி அழைத்து, நேற்றுக்கு இந்த வலது பக்கம் மிகுந்த வலியாயிருந்ததா, இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கிறது, இடது பக்கம் வலிக்கிறது, நேற்று வலது கால் கொஞ்சம் வலியாக இருந்ததா, இன்று இடது கால் வலிக்கிறது. இன்று காலையில் எழுந்தவுடனே நம்முடைய உடம்பை பற்றியே உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த கை வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாம் செய்யும். இப்போது இது ஜீவகரணமாக இருக்கிறது என்று அர்த்தம். உள்ளத்தில் இறைவனை வைத்து அவனை என்ன தொடங்கிவிட்டால் இந்த வலியெல்லாம் தெரியாது. உள்ளத்தில் இறைவனை வைக்க வேண்டும் என்று கூட அல்ல, எந்த ஒரு பொருளையும் உறுதியாக உள்ளத்தில் எண்ணிவிட்டால் நிச்சயமாக வலி தெரியாது, பலு தெரியாது. ஒரு சங்கீத ரசிகர், அவருக்கு தேவாரத்தின் மேலே மிகுந்த ஈடுபாடு.
துரதிருஷ்டவசமாக அந்த சங்கீத ரசிகருக்கு வயிற்று வலி. அவருக்கு தேவாரத்தில் ஈடுபாடு என்பதோடு கூட அவருக்கு அப்பரசாமியினுடைய தேவாரம் என்றால் சொல்ல முடியாத ஈடுபாடு. அப்பரசாமிகள் தேவாரத்திலேயும் கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்று சொன்னால் அந்த தேவாரத்தில் இன்னும் ஈடுபாடு. அவ்வளவு ஈடுபாடு உள்ள சங்கீத ரசிகருக்கு பாவம் சொல்ல முடியாத வயிற்று வலி. அவர் வீட்டு தென்னையிலே படுத்துக்கொண்டு வயிற்றை பிடித்துக் கொண்டு ஐயோ 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 என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். வயிற்று வலி தாங்காமல் இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் புரண்டு கொண்டு வயிற்று வலி தாங்காமல் ஆ அப்பா என்று புரண்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே வானொலி பெட்டியிலே கூற்றாயினவார் விளக்ககளில் தேவாரம் அந்த பாடல் கேட்கிறது. அந்த பாடலை கேட்க ஆரம்பித்த கணத்திலே இருந்து வயிற்றை பிடித்துக் கொண்டு திண்ணையிலே உருண்டு கொண்டிருந்த இவர் அந்த தேவாரத்தை கேட்க ஆரம்பித்த உடனே சாபாஷ் ஆபடி ஓஹோ அடாடா என்ன அருமை என்று அந்த தேவாரம் முடிந்தவுடன் மறுபடியும் வயிற்றை பிடித்துக் கொண்டு ஐயோ அப்பா ஐயோ அப்பா என்று மறுபடியும் கதறுகிறார். ஏன் அவர் அந்த தேவாரத்தை கேட்கின்ற சில நிமிஷங்கள் வரைக்கும் அவருக்கு வயிறும் அதிலே வலியும் இருந்தது உண்மைதானே. ஏன் தெரியவில்லை? மனதிலே தேவாரத்தை தூக்கி வைத்து ஈடுபாடு கொண்டார், வயிற்று வலி தெரியவில்லை. அது முடிந்தவுடன் தன்னுடைய மனதிலே தன்னுடைய உடம்பை பற்றி எண்ணினார், வயிற்று வலி தெரிகிறது அவ்வளவுதான். ஆகவே உள்ளத்திலே நம்முடைய உடம்பை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் வலி தெரியும், இறைவனை பற்றி எண்ணிவிட்டால் வலி தெரியாது என்பதைத்தான் ஜீவகரணம் சிவகரணமாக மாறுதல் என்று சொல்வது வழக்கம். அப்படி திருக்காலத்திய அப்பருக்கு அண்மையிலே செல்ல செல்ல இவருக்கு ஏற்படுகின்ற அனுபவம் திண்ணனாருக்கு ஆவது என் இதனை கண்டு இங்கு அணிதரும் என் மேல் பாரம் போவது போன்று உளதே என்று சொல்லுகின்ற கருத்து. அப்பேற்பட்ட திண்ணனார் அந்த மலையின் மேலே ஏறி திருக்காலத்தி அப்பரை கண்ட உடனே அவருக்கு சொல்ல முடியாத ஊற்று உணர்வு பக்தி ஏற்பட்டு மாகமார் திருக்காலத்தி மலை எழும் கொழுந்தாய் உள்ள ஏக நாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை கொண்டார். அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடினார், சென்றார், தழுவினார், மோந்தார், நின்றார், நெடிது போய் உயிர்த்து நின்று நிறைந்து எழும் மயிர்கால் தோறும் வடிவெல்லாம் புலகம் பொங்க மலர்கண்ணீர் அருவி பாய அரியனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ அச்சோ என்று படியிலா பதிவு தானோர் படிவமாம் பரிசாய் நின்றார். திருக்காலத்தி அப்பரை கண்டவுடனே இவருக்கு சொல்ல முடியாத பக்தி பிரவாகம் ஏற்பட்டு அப்படியே தழுவிக்கொண்டு கையிலே வைத்திருக்கிற வில்லெல்லாம் கீழே விழ இறைவனை கட்டி தழுவிக்கொண்டு தன்னுடைய அன்பின் பெருக்கை வெளிப்படுத்தினார். பிறகு நானும் இடத்திலே கேட்டார், இறைவருக்கு பசிக்குமே, அவருக்கு என்ன செய்வது, இறைவருக்கு பசிக்குமே. உடனே நானன் தனக்கு தெரிந்த அளவுக்கு சொன்னான், தினந்தோறும் சிவகோசரியார் ஒருவர் வருவார், இறைவனுக்கு அமுது செய்விப்பார், நீர் கொண்டு வந்து இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வார், பின்னர் அமுது செய்விப்பார், மலர்களை தூவுவார். இவற்றை மட்டுமே கேட்டு தெரிந்து கொண்டவர் திண்ணனார். உடனடியாக தானும் அவ்வாறு செய்ய வேண்டும், இவர் பசித்திருப்பாரே, சால பசித்திருப்பாரே என்று மிக வேகமாக மலையை விட்டு கீழே இறங்கி ஓடி தான் வேட்டையை ஆடி அவ்வாறு வேட்டையாடக்கூடிய மான் முதலானவற்றினுடைய சதைகளை சூட்டுக்கோளிலே பொருத்தி நெருப்பிலே காட்டி தானே கடித்து பார்த்து வெந்ததையெல்லாம் தேக்கிழியிலே வைத்து வேகாதவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு திருமஞ்சனம் செய்வதற்கு பாத்திரம் இல்லையே, அதை பற்றி என்ன கவலை, பத்திரம் இருக்கிறதே உள்ளத்தில். ஆகவே பொன்முகலி ஆற்றினுடைய நீரை தன்னுடைய புனிதமான வாயிலை ஏந்திக் கொண்டு இடது கையிலே இறைச்சியும் வலது கையிலே வில்லும் அம்பும் தலையிலே அன்று வரித்த நாள் மலர்களுமாக மலையின் மேல் ஏறி வந்து இறைவனுக்கு பக்கத்தில் இருந்து முன்னர் சிவகோசரியார் போட்டிருக்கின்ற மலர்களையெல்லாம் நீக்கிவிட்டு தன்னுடைய இதயத்து அன்பை இறைவன் மேல் உமிழ்வதைப் போலே பொன்முகலி ஆற்றின் புனிதமான நீரை இறைவனுடைய திருத்தலையிலே திருமஞ்சனமாக போற்றி இறைவனுக்கு முன்னால் இறைச்சி வைத்து உண்ணும், பசிக்குமே, உண்ணும், உண்ண மாட்டாயா, நீ எப்படி உண்பாய், நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ எப்படி உண்பாய், நான் வெளியே போய் காவலாக நிற்கிறேன், நீ உண்டுவிட வேண்டும் என்று வெளியிலே வந்து தன்னுடைய கையிலே வில்லையும் அம்பையும் ஊன்றிக் கொண்டு இரவிலே கொஞ்சம் கூட கண் இமைக்காமல் அப்படியே காவல் காத்து நிற்கிறார். அடுத்த நாள் காலையிலே மறுபடியும் வழக்கம் போல் இறைவனுக்கு திருமஞ்சனம் திரு அமுது முதலானவை கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக மலையிலே இறங்கி ஓடி வந்து தனக்கு தெரிந்த அளவிலே